தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் எஸ்டிஆர் விஜயசீலன் வீதி வீதியாக நடந்து சென்று இஸ்லாமியர்கள் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் எஸ்டிஆர் விஜயசீலன் போட்டியிடுகிறார். இவர் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தூத்துக்குடி ஜெயிலாணி தெரு, எம்கே தெரு, அந்தோணியார் கோவில் தெரு, மார்க்கெட், விஇ சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தூத்துக்குடி ஜெயாலினி தெரு பகுதிக்கு வந்த வேட்பாளர் எஸ்டிஆர் விஜயசீலனுக்கு பெண்கள் மலர் தூவியும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து வீதி வீதியாக நடந்தே சென்று இஸ்லாமிய பெண்களிடம் தனக்கு இரட்டையிலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தான் வெற்றி பெற்றால் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் 1500 ரூபாய், ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர், திருமண உதவித்தொகை, பேறுகால உதவித்தொகை உள்ளிட்ட அரசின் நலத்திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேர்ந்திட பாடுபடுவேன் என அவர்களிடம் உறுதியளித்தார். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.